உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த புத்தாண்டு என்பது, இந்த பொங்கல் நிகழ்வு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு புது பொலிவோடு விடுத்திருக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் யாரும் மறுத்துவிட முடியாது. நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னது போல, எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யலாம், ஆனால் ஆளுநரையே வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவிற்கு இன்று நாம் வளர்ந்திருக்கிறோம் என்ற பெருமையோடு, அந்த பொலிவோடு வரக்கூடிய பொங்கல் திருநாளை வரவேற்க இருக்கக்கூடிய நாம் அந்த பெருமையோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலே தங்களுடைய சிறப்பான கலைத்திறன்களை காட்டி மேடையிலே நடனமாடி இருக்கக்கூடிய அத்தனை இளம் பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன். பொங்கல் மற்ற பண்டிகைகள்லாம் வந்து ஒவ்வொரு மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு பண்டிகை. நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், அல்லது தீபாவளி கொண்டாடலாம், ரம்ஜான் கொண்டாடலாம். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சார்ந்த பண்டிகைகளை கொண்டாட முடியும். ஆனால் இந்த மதங்களை எல்லாம், ஜாதிகளை எல்லாம் கடந்து நாம் தமிழர்களாக, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு தான். கோவிட் நேரத்துல பார்த்தோம், எல்லாத்தையும் வீட்டு முடியாச்சு. நம்முடைய டாக்டர் தெரியும், ஹாஸ்பிட்டல் கூட நிறைய மூடிட்டாங்க, ஆனா ஒன்றே ஒன்றை நிறுத்த முடியவில்லை, அது மட்டும் விவசாயம் இல்லையா. அந்த விவசாயத்திற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய திருநாள் தான். உணவு இல்லை என்றால் மனித இனமே இல்லை. அதற்கு மரியாதை தரக்கூடிய ஒன்றுதான் இந்த பொங்கல் திருநாள். மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நன்றி செலுத்தக்கூடிய ஒன்றுதான் உழவு. அந்த உழவுக்கு ஒரு கொண்டாட்டமாக, ஒரு நன்றி அறிவிப்பாகத்தான் இந்த பொங்கல் திருவிழாவை நாம் தமிழர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிரிலே எதிர்கட்சின்னு சொல்லிட முடியாது, திமுகவுக்கு எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பெருமைகளை, நம்முடைய மொழி உணர்வை, நம்முடைய இன உணர்வை மறுபடியும் மறுபடியும் நாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு தாங்கள் யார் என்று தெரியும். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், தமிழர்களுக்கு, பெரும்பான்மையான தமிழர்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கையோடு சேர்த்து தன்னை விடுவித்திருக்கக்கூடிய ஒரு செம்மான் இருக்கிறார் என்றால் அது தந்தை பெரியார் என்பதையும் உணர்ந்தவர்கள்தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள். இந்த இரண்டையும் இணைத்து வரித்து கொண்டதுதான் தமிழ் வாழ்க்கை. ஆனால் நாம் இன்று ஒன்றிய அரசிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து எந்தெந்த வழிகளில் எல்லாம் தமிழ் மக்களை கொச்சைப்படுத்த முடியுமோ, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களின் மனதை புண்படுத்த முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியாரை எதிர்படுத்துவது அதில் தொடங்கி இன்று நாம் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரை இன்று மக்கள் பிரதிநிதியாக இல்லாத ஒருவர் அப்படி அழைக்க கூடாது என்று சொல்கிறார் என்றால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்பதை என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்று சட்டமன்றத்திலே நான் கேட்கிறேன், இது ஆளுநர் உரை. ஆளுநர் உரை என்பது ஆளுநர் எழுதிய உரை இல்லை. பழமையாக, வழக்கமாக
ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் எழுதி தரக்கூடிய உரையை வாசிப்பவர் தான் ஆளுநர். ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். அதே போலத்தான் அங்கே ஒன்றிய அரசாங்கத்திலே குடியரசுத் தலைவர் நிகழ்த்தக்கூடிய உரை அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு உரையைத்தான் அங்கே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் படிக்கிறார். இந்த ஆட்சி விரைவிலே மாறும். அப்பொழுது அப்படி மாறும் பொழுது அடுத்த ஆட்சி வரும் பொழுது இன்று இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மறுபடியும் இதையே செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இன்னைக்கு எந்த தேர்ந்தெடுத்த அரசையும் எங்களால் மாற்ற முடியும் என்று பல மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைகளிலே இவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே இது நடந்தால் ஏற்றுக்கொள்வார்களா? ஆளுநர் பதவி என்பதை அரசியல் செய்வதற்காக தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதை இன்று தமிழ்நாட்டிலும் செய்ய தொடங்கி இருக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளோ தான் வெளியே போவார்கள். இன்று ஆளுநரையே தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய மன்றத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கி இருக்கிறோம். விரைவிலே அவரை யார் அனுப்பி இருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் அதனால இந்த பொங்கலை நாம் மறுபடியும் ஒரு எழுச்சியோடு வீறு கொண்டு தமிழர்களாக தமிழ்நாட்டு மக்களாக திரும்ப 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 யார் பேசினாலும் தமிழ்நாடு சாதாரணமா சொல்லிட்டு இருந்தோம். தமிழ்நாடு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தமிழக முதலமைச்சர் சொல்றதை விட்டுட்டு மறுபடியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல அந்த நாடு என்பதை மறுபடியும் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கிறீர்கள். அந்த உணர்வோடு, தமிழ் உணர்வோடு, இன உணர்வோடு, அதே சுயமரியாதையோடு நாம் இந்த வரக்கூடிய தைப்பொங்கலை கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டங்கள் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அத்தனை பேருக்கும் வீர வாழ்த்துக்கள், நன்றி.